அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 1 கற்கண்டு, அதாவது இலக்கணம், இலக்கிய வகை சொற்கள் என்ற பாடம். 2ஆம் பருவம் இயல் 1 அறிவியல் தொழில்நுட்பம் என்ற பகுதியிலிருந்து கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல் என்ற கவிதை பேழையையும், தமிழரின் கப்பற்கலை என்ற உரைநடை பகுதியையும் கடந்த வகுப்புகளில் நாம் கற்றோம். ஆழ்கடலின் அடியில் என்ற விரிவானத்தை பற்றியும் போன வகுப்பில் கற்றோம். இந்த வகுப்பில் கற்கப் போவது இலக்கிய வகை சொற்கள். இயல் 1 கற்கண்டு, இலக்கிய வகை சொற்கள். பூ, வா, அறம், புத்தகம். இவற்றில் முதல் இரண்டு சொற்களை பார்த்தீர்களானால் ஓர் எழுத்து சொற்கள் எனப்படும். அடுத்த இரண்டு சொற்களும் 3-4 எழுத்துக்களை கொண்டவை. ஆனால் இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. அதாவது ஒரு எழுத்தாயிருந்தும் பொருள் தருகின்றன, 3 அல்லது 4-5 எழுத்துக்களாயிருந்தாலும் அவை பொருளை தருகின்றன. அப்படி பொருளை தரக்கூடியதை தான் நாம் சொல் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருளை தந்தால் அது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து, இப்போ பூன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இல்லையா, அது தனித்து நிற்கிறது. அப்படி தனித்து நின்று பொருளை தந்தால் அது ஒரு சொல்லு தான். அதே மாதிரி புத்தகம், அது அந்த சொல்லை பார்த்திங்கன்னா 5 எழுத்தை கொண்டது. அந்த 5 எழுத்து கொண்டு புத்தகம் அப்படின்னு ஒரு பொருளை தருது இல்லையா. அப்படி ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதற்கு மேற்பட்ட எத்தனை எழுத்துக்களாக இருந்தாலும் அது பொருளை தந்தால் அது சொல் எனப்படும். இங்கே நான் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு 5 சொற்களை கொடுத்துருக்குறோம். பூ, மண், மரம், கப்பல், மின்விசிறி இல்லையா. இது ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து சொற்கள். இது எல்லாமே என்னது தருகிறது, பொருளை தருகிறது. அப்படி பொருளை தந்தால் அது என்னது, சொல் எனப்படும். அடுத்தது இலக்கண வகை சொற்கள். இது நீங்கள் முன்னாடி ஒருவேளை போன வகுப்பில் கற்றிருக்கலாம் சரியா. அதாவது இலக்கண வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள் 4 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல் 4 வகைப்படும். இலக்கண வகை சொற்களில் சொல் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன, பெயர்ச்சொல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். இங்கே பாருங்களாம், கண்ணன், வள்ளி, இது என்னது, ஒரு பெயர் இல்லையா. கண்ணன் வள்ளின்னு சொல்லக்கூடியது என்னதுமா, பெயர். அப்போ இது பெயரை குறிக்கிறதுனால இது பெயர்ச்சொல். அடுத்தது பாருங்கம்மா, வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன பொருள், வினை, வினைனா செயல், வினைச்சொல்னா செயலை குறிப்பது. இப்போ வந்தான், போனான், இது வந்து ஒரு செயல் இல்லையா, ஆக்ஷன் வேர்ட் சொல்லுவீங்க இல்லையா. ஆக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், செயல்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செயலை குறித்தால் அது என்னது, வினைச்சொல். வேற என்ன சொல்லலாம், சாப்பிட்டான், தூங்கினான், ஆடினாள், பாடினான், இதெல்லாம் என்னது, ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ இது வினைச்சொல். அடுத்தது பாருங்கம்மா, இடைச்சொல். இடைச்சொல்னா என்னது, இங்கே போல, அன்ன, ஐ, ஆளுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இடைச்சொல் போல அன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சொற்களை இணைக்கக்கூடிய ஒரு சொல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இடைச்சொல்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், மயிலை போல ஆடினாள். அப்போ இந்த மயிலை ஆடினாள், நடுவில் எந்த ஒரு சொல்லு இணைக்குது, போல இல்லையா, மயிலை போல ஆடினாள். அப்போ அது என்னது, இடைச்சொல். இந்த மயிலை ஆடினாள் ரெண்டுக்கும் இடையில் வரக்கூடியதுனால அது என்ன சொல்கிறோம், நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். 4வது பார்த்தீங்கன்னா, உரிச்சொல். உரிச்சொல் என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சால, உரு, நனி, தவ, இதெல்லாம் என்னதுமா, உரிச்சொல். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இலக்கிய வகை சொற்கள். அது வந்து இலக்கண வகை சொற்களில் சொல்
நான்கு சொற்கள் நான்கு வகைப்படும். இயற்சொல், அப்புறமா என்ன பார்த்தோம், பெயர், அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இல்லையா, நான்கு வகைப்படும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கிய வகை சொற்கள். இந்த இலக்கிய வகை சொற்களும் நான்கு வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடை சொல். என்னதெல்லாமா? இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடை சொல், வட சொல் என நான்கு வகைப்படும். இதில் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது இயற்சொல். இயற்சொல்னா என்ன? இயற்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் பாரு, கடல். கடல்னா உங்களுக்கு புரியுதாம்மா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இல்லை, கடல்னா பீச் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். கப்பல், கப்பல்னா உங்களுக்கு தெரியுதாம்மா? எல்லாருக்குமே தெரியும், ஷிப்பு, கப்பல் இல்லையா. அப்போ இது வந்து எளிது நமக்கு பொருள் விளங்குது. அப்படி எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் என்ன சொல்கிறாங்க, இந்த இயற்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்சொல்லும் நான்கு வகைப்படும். முதல்ல நம்ம படித்தோமா, சொல் நான்கு வகைப்படும் இலக்கண முறைப்படி. அப்புறம் இலக்கியத்திலையும் சொல் நான்கு வகைப்படும். இப்போ அதில் முதல்ல பார்த்தது இயற்சொல்லு. இந்த இயற்சொல் நான்கு வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரோம். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்னு இயற்சொல் நான்கு வகைப்படும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, பெயர் இயற்சொல்னா என்னது? நான் முதல்ல சொன்னேன், பெயர் சொல்னா பெயரை குறிக்கக்கூடியது இல்லையா, கண்ணன், வள்ளி அப்படின்னு சொன்னேன். இங்கே நான் என்ன சொல்கிறேன், எளிதாக உனக்கு புரியக்கூடியதாக இருக்கணும். இந்த இயற்சொல்னா என்னதுமா? எளிதால் புரியக்கூடியதாக இருக்கணும். அப்போ பெயர் இயற்சொல்னா மண், அது ஒரு பெயர் இல்லை, அது உனக்கு எளிதாக புரியுது. பொன், பொண்ணுன்னா தங்கம், கோல்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ அது எளிதாக நமக்கு புரியுது. ஆனால் அது ஒரு பெயரை குறிக்கிறது இல்லையா, அதனால் அது பெயர் இயற்சொல். அடுத்து பாரு என்ன சொன்னேன், வினைச்சொல்னா செயலை குறிக்கிறது, நடந்தான் இல்லையா, வந்தான், செயலை குறிக்கிறது. அப்போ இது வினை இயற்சொல். அடுத்தது பாருங்க, அவனை, அவனால். நான் என்ன சொன்னேன், இடைச்சொல்னா போல, ரெண்டு சொற்களை இணைக்கக்கூடுதுன்னு சொன்னேன். இப்போ பாரு, அவனை போல் அவன் வந்தான். அப்போ அவனை, ஐ வருது இல்லையா, அப்போ அந்த ஐ வந்து அது என்னதுமா, இடைச்சொல், ஆல், அவனால் செய்யப்பட்டது. அப்போ அங்கே ஆல் வருது. அப்போ அந்த ஐ ஆல் வந்தால் அது அங்கே என்ன சொன்னோமா, இடைச்சொல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இடை இயற்சொல். கடைசி பாருங்கம்மா, மாநகர். அங்கே வந்து உரிச்சொலை நம்ம வந்து உரு, நனி இல்லையா, அதை பார்த்தோம். இங்கே மாநகர், மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து பெரிய அப்படின்னு பொருள் தருகிறது இல்லையா. அப்போ அப்படி பெரிய அப்படின்னு பொருள் தர்றதுனால அது உரி இயற்சொல். அதாவது மாநகர், மாநகராட்சி, மாநகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மா எல்லாம் வந்து பெரிய அப்படின்னு பொருளை தருகிறது. எனவே அது உரி இயற்சொல் எனப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது இலக்கிய வகை சொற்களை முதல்ல பார்த்தது இயற்சொல். இப்போ இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது திரிசொல். திரிசொல்னா என்ன? இயற்சொல்னா எளிதில் பொருள் விளங்கக்கூடியது இயற்சொல். திரிசொல்னா கற்றோருக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும் இல்லையா. அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இலக்கிய நடையில் வரும். இலக்கியனா என்னதுமா? செய்யுள் இல்லை இல்லையா. செய்யுள் வந்து எல்லாருக்குமே புரியாது. நம்மளே அந்த செய்யுள் பகுதியில், அந்த மனப்பாட பகுதியெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையம்மா. அது பார்த்திங்கன்னா கற்றவருக்கு மட்டும்தான் அந்த பொருள் விளங்கும், எல்லாருக்குமே அந்த பொருள் விளங்காது. அப்போது திரிசொல், இயற்சொல் வந்து எளிதில் எல்லாருக்குமே பொருள் விளங்கும். ஆனால் திரிசொல்னா கற்றோருக்கு மட்டும்தான் என்ன செய்யுமா, விளங்குமா. இது எதில் பெரும்பாலும் வரும்னா இலக்கியங்களில் மட்டுமே பயன்று வரும். அப்படிப்பட்ட சொற்களை நம்ம என்ன சொல்கிறோமா, திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிசொல்லும் நான்கு வகைப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல் நாலு வகைப்படும், இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும், அதில் இயற்சொல் நான்கு வகைப்படும், திரும்பவும் திரிசொல்லும் நான்கு வகைப்படும். இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் வருது, பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, இது என்ன இதில் வருது, நான் என்ன சொன்னேன், கற்றோருக்கு மட்டும் தான் பொருள் விளங்கும் இல்லையா, இது இலக்கியத்தை மட்டுமே சார்ந்து வர்றோம். இப்போ அழுவம், பங்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னதுன்னு புரியுதா? படித்தவங்களுக்கு தான் அது புரியும். நீ படிக்காத ஒருத்தவங்ககிட்ட போய் அழுவோம்னா என்ன பொருள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், அழுவம்மா, அப்போ அதை அழுகிறதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ அழுவம்னா என்ன பொருள்,
அழுவம், அதாவது வங்குள்ன காற்று, அழுவம்னா கடல், அழுவம்னா என்னதுமா கடல் இல்லையா, அப்போ வங்கம்னா என்னது கப்பல் இல்லையா, அப்போ கடல் கப்பல் இதுக்கு வந்து இலக்கியத்தில் தான் இந்த சொற்கள் இருக்குது. அப்போ இது கற்றவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அதனால் அழுவம் வங்கம் அது அது ஒரு பெயர் இல்லையா, கப்பலுடைய ஒரு பெயர் இல்லையா, அது வந்து கடல் இல்லையா அதோடய பெயர். அப்போ இது பெயர் தெரி சொல். திரும்ப பாருங்கள், இயம்பினான், இயம்பினான்னா கூறினான், சொன்னான் சொல்வோம் இல்லையா, அதை இயம்பினான், பயன்றான், இது வினை தெரி சொல். இது வந்து செயலை குறிக்கக்கூடியது தான். அன்ன மான சொன்னா இல்லையா போல, அன்ன மான இதெல்லாம் இடைத்திரி சொல். கூர் களி இது ஒரு திரிச்சொல். அடுத்து பாருமா இந்த திரிச்சொல்லின் வகைகள். முதல்ல இயற்சொல், திரிச்சொல்லின் வகைகள். இந்த திரிச்சொல்லின் வகைகள் இரண்டு வகைப்படும். திரிச்சொல்லின் வகைகள் எத்தனை வகைப்படுமா, முதல் பார்த்த திருச்சொல்லின் வகைகள் நான்கு வகைப்படும். திரும்பவும் திருச்சொற்களுமே இன்னும் இரண்டு வகையாகவும் பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல். அப்படின்னா என்ன, ஒரு பொருளை குறித்த பல திருச்சொல். ஒரு பொருளை குறிக்கணும், அதே இது பல பெயர்களில் வரும். இப்போ பூன்னு வச்சுக்கோ, வேறு என்ன சொல்வீங்க, மலர்னு சொல்லுவோம் இல்லையா, வேறு எதுலாம் சொல்ல முடியுமா, அது இது. சரி, இப்போ நம்ம வந்து கப்பலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யுள்ள படித்தோம் இல்லையா, கடந்த வகுப்புலலாம் நம்ம வந்து கப்பற்கலை, தமிழரின் கப்பற்கலை, கலங்கரை விளக்கம், கவின் மிகு கப்பல். அப்போ நான் கப்பலுக்கு நான் உங்களுக்கு வகுப்பு நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ஒரே பெயர் தான் கப்பலுக்கு. ஆனால் அது வந்து நம்முடைய இலக்கியத்தில் வந்து பல பெயர்களில் இருக்கிறது. என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பங்கம், அம்பி, நாவாய். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பொருள், ஒரே பொருள் கப்பல் மட்டும்தான். அம்பினாலும் கப்பல் தான், நாவாய்னாலும் கப்பல் தான், வங்கம்னாலும் என்னதுதான் கப்பல் தான், சரியா. அப்போ இந்த வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் கப்பல்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பொருளை குறிக்கிறது. அதனால ஒரே பொருளை குறிக்கிறதுனால இது பல திருச்சொல். ஒரு பொருளை குறிக்கிறது ஆனால் பல சொற்கள் இருக்குது இல்லையா. அடுத்தது பாருங்களா, பல பொருள் குறித்த ஒரு சொல், ஒரே ஒரு சொல் தான், அதுக்கு பல பெயர் இருக்குதா. இது பல சொற்களுக்கு ஒரே பொருள் இருந்தது, இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பல பொருளுக்கு ஒரு சொல். இப்போ இதழ், இதழ் நம்ம என்ன சொல்லுவோம், பூவின் இதழ் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், கண் இமை, பனையேடு, நாளிதழ், இதெல்லாம் என்னது தான், இதழ் தான் இல்லையா, பூவின் இதழ். இந்த உதடு இல்லையா, உதடு நம்ம என்ன சொல்லுவோம், ஆ இதழ் இல்லையா. அப்போ இதெல்லாம் என்னது, ஒரே ஒரே சொல்லை குறிக்கிறது. ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லை குறிக்கிறது. அதனால இது பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல். ஒரு பொருள் குறித்து பல சொற்கள் வந்தால் அது ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல். ஒரு சொல் பல பொருளை கொடுத்தால் அது பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் எனப்படும். புரியுதாம்மா, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், நீங்கள் அதை நல்லா கவனமாக கேட்டதாக நமக்கு ஈஸியாக படிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா திசைச்சொல், மூணாவது வருது என்னதுமா, திசைச்சொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இதெல்லாம் தமிழ் வழக்கில் வர்றதுனால தமிழ் சொற்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது என்னது இல்லையா, தமிழ் சொற்கள் கிடையாதான், இது வந்து பிற மொழியில் இருந்து வந்து தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்களாம். இது வந்து இவ்வாறு வடமொழி தவிர பிற என்ன வருது, பல சொற்கள் வருது. பிற மொழிகளிலிருந்து நமக்கு என்ன வருது, பல சொற்கள் வருது. அப்படி வரக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் என்னதுமா, திசை சொற்கள் எனப்படும். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் வந்து வேறு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கேணியை வந்து கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, பெற்றம் அதை வந்து பசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம என்ன தான் சொல்லுறோம், திசை சொற்கள் என்று தான் நம்ம சொல்லுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வடசொல் இல்லையா, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல். இந்த வடசொலை பார்த்தீங்கன்னா இந்த வடசொல் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று தற்சமம், தற்பவம். வடசொல் எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும், தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவது தற்சமம்.
பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், வடமொழியில் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதே போல் தமிழில் எழுதுனா அது என்ன தான், தற்சமம். இப்போ வடமொழியில் பார்த்தீங்கன்னா கமலை, நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம், தாமரை இல்லையா, அப்போ அது கரெக்டாக அந்த பொருள் வருது. அது போல் அலங்காரம், அலங்காரம்னா ஒப்பனை, வடமொழியில் இருப்பது போல் நம்ம தமிழில் எழுதுறதுனால அதை தற்சமம் அப்படின்னு சொல்கிறோம். தற்பவம் அப்படின்னா வடமொழி சொல்ல தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுவது. வடமொழி ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க, அதை தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி எழுதுகிறோம். அதே பொருளை நம்ம எழுதுறதில்லை, மாற்றி எழுதுகிறோம் இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க, தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியா லக்குமி அப்படின்னு எழுதுகிறோம், விஷம்னா விடம் அப்படின்னு சொல்கிறோம், புஷ்பனா புட்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வடமொழி சொல்ல தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தற்பவம். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுனா அது தற்சமயம், அதை மாற்றி எழுதுனா தற்பவம். புரிஞ்சிச்சம்மா, அதே மாதிரி எழுதுனா தற்சமம், மாற்றி எழுதுனா தற்பவம். இதுதான் அதனுடைய பொருள். இது வடை சொல்ல பற்றி கூறப்படுகிறது. ஓ புரியுதாம்மா, இதுதான் இந்த பாடத்து நமக்கு இருக்குது. நான் ஒரு முறை கூட சொல்லிடுறேம்மா, கவனமாக கேளுங்கம்மா. அதாவது சொல் வந்து நான்கு வகைப்படும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதில் பார்த்திங்கன்னா இலக்கிய வகைகள்லையும் நாலு வகைப்படும், அதாவது இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். அதுபோல் இயற்சொல் நான்கு வகைப்படும், திரிச்சொல் நான்கு வகைப்படும், திசை சொல் வந்து வடமொழியில் இருந்து பார்க்குறதுக்கு தமிழில் உள்ள சொற்களை மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன சொற்களும், வடமொழி சொற்கள், அதாவது பிற மொழியில் இருந்து தமிழில் வழங்கி வருவது தான் அது என்னது, இந்த திசை சொற்கள். வடசொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தற்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகை பிரிக்கிறாங்க. அதாவது வடமொழியில் இருப்பது போல இருந்த தமிழில் எழுதுனா அது தற்சமயம், தற்சமம் மாற்றி எழுதுனா அது தற்பவம் அப்படின்னு அர்த்தம். சரியாம்மா, இதுதான் நம்ம இந்த இலக்கிய வகை சொற்கள். இப்போ நம்ம இந்த இலக்கிய வகை சொற்களுள்ள மதிப்பீட்டு வினாவிட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல், சரியான விடை குறில் ஆ, இயற்சொல். இரண்டு, பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஸ். சரியான விடை நெடில் ஆ, திரிசொல். மூன்று, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி, சரியான விடை குறில் இ, சமஸ்கிருதம். சரியாம்மா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொருத்துக, அதாவது மேட்சிங் சொல்வீங்க இல்லையா, பொருத்துக. ஒன்று, இயர்சொல், இயர்சொல்னா சோறு இல்லையா, இயர்சொல். இரண்டு, திரிசொல், திரிசொல்னா அழுவம், பொருள் விளங்காத முறையில் இலக்கியத்தில் உள்ள அது சொல் இல்லையா, அதனால் அது அழுவம். மூன்று, திசை சொல், திசை சொல்லுக்கு என்ன சொல்லும், பெற்றம்னா பசு சொன்னோம் இல்லையா, அப்போ பெற்றம். நான்கு, வடசொல், வடசொல்னா ரத்தம். சரியாம்மா, இது பொருத்துக. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த இலக்கணத்தில் உள்ள குருவினா. ஒன்று, மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள். நம்முடைய பாட புத்தகத்தில் அது இருக்குமா, பக்கம் எண் 19 இருக்குது. மண் பொன் போன்றன பெயர் இயர் சொல், மண் பொன் என்பன பெயர் இயர் சொல் சொற்கள் ஆகும். அடுத்து இரண்டு, இயர் சொல்லின் நான்கு வகைகள் யாவை. அது நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்குமா, பக்கம் எண் 19 இருக்குது. பெயர் இயர் சொல், வினை இயர் சொல், இடை இயர் சொல், உரி இயர் சொல். மூன்று, குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள். குங்குமம் கமலம் என்பன எவ்வகை, எவ்வகை வட சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அது என்னது, குங்குமம் கமலம் வட சொல் இல்லை, என்ன எந்த வட சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் கமலம் என்பன தற்சமம் வகை வட சொற்கள் ஆகும், தற்சமம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினா. சிறுவினா ஒன்று, இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை. இலக்கிய வகை சொற்கள் நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் 19 இருக்குதுமா. இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும், அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா சிறுவினா இரண்டு, திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. அது நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் 20 இருக்குதுமா. திரிசொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய நான்கு நிலையில் வரும் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்,
பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் எனவும் இருவகைப்படுத்தலாம். இல்லையா, நான்கு நிலையிலும் இருக்குது, அதுக்கப்புறமே இரண்டு வகையாகவும் பிரிக்கலாம். மூன்று, சிறுவினா மூன்று, பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக. பக்கம் எண் 20 இருக்குது நம்முடைய புத்தகத்தில். பண்டிகை கேணி என்பன திசை சொற்கள் ஆகும். பண்டிகை கேணி ஆகிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அன்று. இது தமிழ் சொற்கள் கிடையாது. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்த சொற்கள் திசை சொற்கள் ஆகும். இது சிறுவினா மூன்றுக்குள்ள விடை. இப்போ குருவினா மூன்று இருக்குதுமா, சிறுவினா மூன்று இருக்குது இல்லையா. இதில் உள்ள அந்த சரியான விடை எடுத்து எழுதுக. பொறுத்துகையை வந்து நீங்கள் புக்கிலே எழுதிக்கோங்கம்மா. குருவினாவும் சிறுவினாவும் உங்களது வீடியோ வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணுமா, நம்முடைய வகுப்பு பாட நோட்டில் எழுதணும். ஒவ்வொரு பாடமாக நீங்கள் படிக்கவும் ஆரம்பிக்கணும். சரியாம்மா, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, ஒரு இயல் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன வரும், புத்தக பயிற்சி வரும் இல்லையா. ஒரு இயல் முடிஞ்சோட நமக்கு என்னமா வரும், புத்தக பயிற்சி வரும். அந்த புத்தக பயிற்சி நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தக பயிற்சி நீங்கள் எதில் எழுதணும், நம்முடைய புத்தகத்தில் எழுதணும். சரியா, பாருங்கம்மா, இரண்டாம் பருவம் இயல் ஒன்று புத்தக பயிற்சி பக்கம் எண் 22 முதல் 24 வரைக்கும். சரியா, இதை நீங்கள் எதில் எழுதணுமா, நம்முடைய வகுப்பு பாட நோட்டில் எழுதக்கூடாது. இதை நீங்கள் எதில் தான் எழுதணும், நம்முடைய புத்தகத்தில் மட்டும்தான் எழுதணும். சரியா, இப்போ முதல்ல பாருங்கம்மா, கட்டங்களை நிரப்புக. வேர் சொல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நீங்கள் இங்கிலீஷில் படிப்பீங்க இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் படிப்பீங்க இல்லையா, அதே தான் உங்களுக்கு இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ நட அப்படின்னு கூட சொல்ல, இறந்த காலத்தில் எப்படி நம்ம எழுதியிருக்காங்க, நடந்தால், முடிந்து போனது. நிகழ்காலத்தில் நடக்கிறாள், நடந்து கொண்டு இருக்குது. எதிர்காலத்தில் நடப்பாள், அதாவது நடக்க போகிறத பற்றி சொல்லப்படுகிறது. சரியா, அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா, அப்படி நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணுமா, எழுதணும். இறந்த காலம்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. சரியா, நிகழ்காலம்னா நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கிறாள், எழுதுகிறாள் இல்லையா. எதிர்காலம்னா நடக்க போவது, எழுதுவாள், நடப்பாள், வருவாள், அது. சரியா, அதுதான் இங்கே உங்களுக்கு அந்த கட்டங்களில் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கம்மா, பொருத்தமான காலம் அமையும் மாறு திருத்தி எழுதுக. மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே அந்த ஒரு சொற்கள் மட்டும் உங்களுக்கு எப்படி வரும், மாறி வரும். ஒன்று பாருங்கம்மா, அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான், அது கரெக்டா, இல்லை அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான், இறந்த காலம், வந்தான், முடிஞ்சு போயிடுச்சுது. சரியா, இரண்டு, கண்மணி நாளை பாடம் படித்தாள், கண்மணி நாளை பாடம் படித்தாள் எப்படி வர்றோம், முடிஞ்சு போச்சுது, நாளைக்குன்னு அது எதிர்காலம், அப்போ படிப்பாள். சரியா, மூன்று, மாடுகள் இப்பொழுது புல் மேயும், எப்படி மேயும், புல் மேய்கின்றன, மேய்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா, மேய்கின்றன, இப்பொழுது நிகழ்காலம் இல்லையா, நடந்துக்கிட்டு இருக்குது. நான்கு, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார், நாளை தானே அவர் நடத்துவார், நடத்தினார்னா அது முடிஞ்சு போனது, ஸோ அது தப்பு, தவறு, நடத்துவார், என்ன சொல்லணும், நடத்துவார். ஐந்து, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம், செல்கிறோம்னா இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் நேற்றுன்னு போட்டிருக்கு இல்லையா, அப்போ நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். அப்போ அந்த காலத்தை மட்டும் நம்ம சரியான முறையில் என்ன பண்ணணுமா, எழுதணும். சரியா, அடுத்தது பாருங்கம்மா, நம்முடைய புத்தகத்தில் பக்கமே 23 இருக்குமா, என்னது இது வந்து ஒரு குறுக்கெழுத்து புதிர். கீழே பாருங்க, இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், வலமிருந்து இடம், கீழிருந்து மேல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எத்தனை 16 சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, 16 சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருள். இப்போ அச்சன், நான் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், அச்சன், அச்சன் அது என்னம்மா, உங்களுக்கு ஏதாவது பொருள் புரியுதா. மலையாளத்தில் வந்து அப்பாவை, தந்தையை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அச்சன் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பாருங்க, அந்த குறுக்கெழுத்து கட்டத்தில் வந்து முதல் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தந்தைன்னு எழுதணும். சரி, இடம் இருந்து வலம் போகிற இடத்துல தந்தைன்னு எழுதணும்.
புரியுதாம்மா? அப்புறம் விஞ்ஞானம், விஞ்ஞானம்னா என்னது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அறிவியல், விஞ்ஞானம்னா அறிவியல். பரீட்சை, பரீட்சை நம்ம தமிழில் கரெக்டாக என்ன சொல்லணும்? தேர்வு. அதை நம்ம இந்த கட்டத்தில் எழுதணும். இங்கே உங்களுக்கு மிஸ்ஸு அதுக்குள்ளே விடையும் கொடுத்துருக்கு. நீங்கள் எடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம புத்தகத்தில் உள்ள அந்த குறுக்கெழுத்து புதிர் கட்டம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எழுதணும். சரியாம்மா? அடுத்தது பாருங்கம்மா, நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் 24 இருக்குதும்மா. குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்பணும். அந்த கட்டத்தில் நீங்கள் எழுதணும். ஒரு கட்டமாக இருந்தால் ஒரு எழுத்து வரணும், இரண்டு கட்டமாக இருந்தால் இரண்டு எழுத்து சொல் வரணும். சரியா? முக்கணுகளில் ஒன்று, முக்கணுகளுள் ஒன்று என்னது? ஒரு எழுத்து சொற் மா. பலா வாழை இருக்கு, பலா வாழலாம் ரெண்டு எழுத்து சொற்கள், அதனால் அது அங்கே வராது, ஒரு எழுத்து. ஆனால் ஒரு கட்டம் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ மா. இரண்டு, கதிரவன் மறையும் நேரம், மாலை. சாயங்காலம்தான் சூரியன் மறையும் இல்லையா, அப்போ மாலை, மாலை. மூன்று, பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு, மாநாடு. மாநாட்டில் தான் நிறைய மக்கள் கூடுவாங்க இல்லையா. நான்கு, எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு. நம்ம ஏற்கனவே மாத்திரைகள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, இல்லையா? குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு, அதுதான் மாத்திரைகள். அது என்ன போடணும்? அந்த கால அளவுனால என்னதுமா? மாத்திரை. ஐந்து, அளவில் பெரிய நகரம், என்ன சொல்லுவோம்? மாநகரம், பெரிய. நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்தேன் இல்லையா, உரிச்சொல்ல மா பெரிய அப்படின்னு பொருள்னு சொன்னனம்மா, அது அப்போ அளவில் பெரிய நகரம் என்னதான்? மாநகரம். இது உங்களுடைய புத்தக பயிற்சிமா. ஒவ்வொரு இயலுக்கு அடுத்தது உங்களுக்கு புத்தகத்தில் வரக்கூடியது, அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய புத்தகத்தில் தான் எழுதணும், நம்முடைய வகுப்பு பாட நோட்டில் எழுதக்கூடாது. சரியாம்மா? மொதல் அந்த குருவினா சிறுவினாவை நம்முடைய வகுப்பு பாட நோட்டில் எழுதிக்கோங்க. இந்த புத்தக பயிற்சி நம்முடைய புத்தகத்தை நீங்கள் எழுதிக்கணும். சரியாம்மா? இதோட இன்று இந்த வகுப்பு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். சாரி, நன்றிம்மா.